புதுச்சேரியில் இன்று தளர்வுகள் அற்ற முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மருந்தகங்கள், பால் விற்பனை நிலையங்கள் தவிர அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் தொடர்ந்து கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருகின்றது. இதனையடுத்து கடந்த 12ஆம் தேதி நடைபெற்ற தேசிய பேரிடர் மேலாண்மை கூட்டம் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் ஒருநாள் முழு ஊரடங்கு அமல்படுத்த அனைவரும் கோரிக்கை வைத்தனர். அதன்படி ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை அனைத்து செவ்வாய்க்கிழமைகளிலும் தளர்வுகள் அற்ற முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். இந்நிலையில் இன்று காலை 6 மணி முதல் முழு ஊரடங்கு தொடங்கியது. இதனையடுத்து காலை 6 மணி முதல் அத்தியாவசிய காய்கறி கடைகள், மளிகை கடைகள் உட்பட துணி கடைகள், எலக்ட்ரானிக் கடைகள், பெட்ரோல் பங்குகள், மதுபான கடைகள் உட்பட அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது. மருந்தகங்கள், பால் பூத்துகள் மற்றும் திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதனால் முக்கிய கடை வீதியில் அனைத்தும் ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் அண்டை மாநிலங்களிலிருந்து வாகனங்கள் வருவதை தடுக்கும் வகையில் எல்லைகளில் வாகன சோதனை செய்யப்பட்டு அண்டை மாநில வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றன. மருத்துவ தேவைகள் தவிர வேறு எந்த வாகனங்களும் மாநிலத்திற்கும் எல்லைக்குள்ளும் அனுமதிக்கப்படவில்லை. ஆங்காங்கே போலீசார் நிறுத்தப்பட்டு பொதுமக்கள் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர்.